ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நம்ம காரில் இல்லை பைக்கில் ரோட்டில் போகும்போது ஹார்ன் அடிப்போம். அதுக்கு காரணம் வந்து ரோட்டில் போகிறவங்க வழி விடணும், இல்லைனா வந்து அவங்க சீக்கிரமாக போகணும், அதுக்காக வந்து நம்ம ஒரு சிக்னலை கொடுப்போம். ஆனால் ட்ரெயினில் வந்து முன்னாடி எந்த ஒரு வெஹிக்கிளும் வராது, அதே மாதிரி டிராஃபிக் கூட இருக்காது. ஆனால் அவங்க வந்து ஹார்ன் அடிப்பாங்க, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்க வந்து ஒரே மாதிரியான ஹார்னை வந்து அடிக்க மாட்டாங்க, ஒவ்வொரு முறை ஒரு ஒரு மாதிரியான ஹார்ன் வந்து அடிப்பாங்க. இந்த ஹார்னுடைய அர்த்தம் என்ன, யாருக்கு என்ன சொல்ல வராங்கன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் வேத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஏதாவது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஷார்ட் ஹார்ன் அடித்தாங்கன்னா, அதாவது ஒரு சிறிய ஹார்ன் அடித்தாங்கன்னா, அந்த ட்ரெயின் வந்து அந்த ஸ்டேஷன்லேருந்து புறப்படுறதுக்கு ரெடியாக இருக்குன்றத சொல்கிறதுக்காக தான் வந்து ஒரு ஷார்ட் ஹார்ன் அடிக்கிறாங்க. அதுவே வந்து ரெண்டு சிறிய ஹார்ன் அடித்தாங்கன்னா, ட்ரெயின் டிரைவர் அதாவது லோக்கோ பைலட் அவர் வந்து கார்டுக்கு வந்து சிக்னல் வந்து செக் பண்ண சொல்லி ஒரு அலர்ட் கொடுக்குறது, அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஹாரன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுவே வந்து மூன்று சிறிய ஹாரன், மூன்று ஷார்ட் ஹாரன் அடித்தாங்கன்னா அதோட அர்த்தத்தை எதை குறிக்குதுன்னா, இது வந்து பொதுவாக ட்ரெயினில் நடக்கிறது வந்து ரேர். அதாவது ட்ரெயின் வந்து மோட்டர்மேன் கண்ட்ரோலில் வந்து இல்லை, அதாவது லோக்கோ பைலட் கண்ட்ரோலில் இல்லைன்ற அர்த்தத்தை வந்து குறிக்கும். ஸோ இந்த மாதிரி மூன்று ஹாரன் கொடுக்கும்போது வந்து பின்னாடி இருக்கிற கார்டு வந்து வேக்கம் பிரேக்கை வந்து இழுப்பார். ஸோ இதனால் வந்து ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதுவே நான்கு சிறிய ஹாரன் அடித்தாங்கன்னா அதுக்கு என்ன காரணத்தை வந்து குறிக்கிறதுனா, இந்த ட்ரெயின் வந்து ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளமில் இருக்குது, ஸோ ட்ரெயினை வந்து இதுக்கப்புறம் மூவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். அதுவே ஒரு பெரிய ஹாரன் கூடவே ஒரு சிறிய ஹாரன் அடித்தாங்கன்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடய பிரேக் பைப் சிஸ்டத்தை வந்து செக் பண்ணணும். ஸோ இதை வந்து செக் பண்ணதுக்கு உறுதிப்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த பைலட் வந்து இந்த ஹாரனை வந்து கொடுக்குறாரு. அதுவே வந்து ரெண்டு லாங் ஹாரனும் கூடவே ஒரு ரெண்டு ஷார்ட் ஹாரனும் கொடுத்தாங்கன்னா, ட்ரெயின் வந்து கார்டோட கண்ட்ரோலில் இருக்குது, ஸோ மோட்டர்மேன் கண்ட்ரோலில் இல்லைன்ற குறிக்கிறதுக்காக தான் வந்து ரெண்டு லாங் ஹாரனும் கூடவே ரெண்டு ஷார்ட் ஹாரனும் கொடுக்குறாங்க. அதுவே கண்டினியூஸாக ஹாரன் அடித்தாங்கன்னா, தொடர்ந்து ஹாரன் அடித்தாங்கன்னா வந்து நீங்கள் இருக்கிற ஸ்டேஷன்லேயே ஆகட்டும், இல்லை அடுத்து வரப்போகிற ஸ்டேஷன்லேயே ஆகட்டும், வண்டி வந்து எக்காரந்து கொண்டு நிற்காதுன்றதை வந்து குறிக்கிறதுக்காக தான் வந்து கண்டினியூஸ் ஹாரன் அடிக்கிறாங்க. அதுவே ரெண்டு டைம் ஸ்டாப் பண்ணி ரெண்டு முறை ஹாரன் கொடுத்தாங்கன்னா வந்து ட்ரெயின் வந்து கிராசிங்காக வெயிட் பண்ண போகுது அப்படின்ற அர்த்தத்துக்காக தான் வந்து ரெண்டு முறை வண்டியை ஸ்டாப் பண்ணி ரெண்டு முறை வந்து உங்களுக்கு ஹாரன் கொடுப்பாங்க. அதுவே ரெண்டு ஷார்ட் ஹாரன் ஒரு லாங் ஹாரன் அடித்தாங்கன்னா, அதாவது ரெண்டு சிறிய ஹாரனும் ஒரு பெரிய ஹாரனும் அடித்தாங்கன்னா, அதற்கு என்ன அர்த்தத்தை குறிக்குதுன்னா, பேசஞ்சர் ஆகட்டும் இல்லை கார்டு ஆகட்டும், செயினை வந்து எமர்ஜென்சி செயினை வந்து இழுத்துருப்பாங்க, இல்லை வந்து கார்டு வந்து ஒரு வேக்கம் பிரேக்கை வந்து இழுத்துருப்பார். ஸோ இதை குறிக்கிறதுக்காக தான் வந்து ரெண்டு ஷார்ட் ஹாரனும் ஒரு லாங் ஹாரனும் வந்து அடிப்பாங்க. இதுவே ரெண்டு லாங் ஹாரனும் ஒரு ஷார்ட் ஹாரனும் அடித்தாங்கன்னா, அதுக்கு என்ன அர்த்தத்தை குறிக்குதுன்னா, ட்ரெயின் வந்து ட்ராக் சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கான அர்த்தத்தை வந்து குறிக்கும். அதுவே ஆறு முறை ஷார்ட் ஹாரன் அடித்தாங்கன்னா, ட்ரெயின் வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்குது, ஸோ இதை பேசஞ்சருக்கு சொல்கிறதுக்காக தான் வந்து இந்த ஆறு முறை வந்து ஷார்ட் ஹாரன் வந்து கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் வேத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.